வணக்கம் தமிழ்மொழி இலக்கிய திறனறி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதனால் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்படும் அது தொடர்பான தகவல்தான் தான் இப்போ பார்க்க போறோம் பள்ளி மாணவ மாணவியர்களின் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாய்டு தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு பெறுவதைப் போன்று தமிழ்மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் கல்வியாண்டு முதல் தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு நடத்தப்பட உள்ளது இத்தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை வழியாக மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தேர்வில் ஐம்பது விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள ஐம்பது விழுக்காட்டிற்கு அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் பத்தாம் வகுப்பு தரநிலையில் உள்ள தமிழ் பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் இத்தேர்வு நடத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் பயிலும் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உட்பட அனைத்து வகை பள்ளிகளிலும் பயிலும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நடைபெறவுள்ள இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்படுகிறது இத்தேர்விற்கு மாணவர்கள் தாங்கள் பயிலும் பள்ளியின் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க இயலும் என்றும் எனவே மாணவர்கள் இத்தேர்விற்கான விண்ணப்பங்களை டபிள்யூ 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 டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டணத் தொகை ரூபாய் ஐம்பதை சேர்த்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இந்த தகவல் பதினோராம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு உதவும் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் யாரேனும் பதினோராம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த தகவலை பகிருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி